படங்களும் நிறைய பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலுமே அங்க டெக் ஆபீசர்ஸ்க்கு ஸ்கிரீன் பண்ணக்கூடிய வார் ஃபிலிம்ஸ் நிறையவே பார்க்க முடியும். சரி, வார் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் எப்படி இவ்வளவு நல்ல ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசம் எடுத்துக்கிச்சு நம்ம ஏஆர்மன் வந்து ராஜிமன்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு படம் பண்ண வைக்கிறதுக்காக. அண்ட் அந்த படம் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மின்சார கனவு. அண்ட் 18 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட 3வது படம். மிக்சமாமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஜித்தின். லைட் ஹார்ட்டட் அண்ட் ஃபீல் குட் மூவிஸுக்கு நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பர்சன் நெவர் ஃபீல்ஸ் டு கிவ் சச் ஹார்ட் வார்மிங் ஃபிலிம்ஸ். அவர் தான் ராஜீவ் மேனோன். ராஜீவ் மேனோன் ஒரு மலையாளம் ஸ்பீக்கிங் ஃபேமிலியில் தான் பிறந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு நேவல் ஆஃபீஸர். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவர் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னவோ தெரியல, அவரோட லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. படங்களும் நிறைய பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலுமே அங்கே டெக் ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய வார் ஃபிலிம்ஸ் தான் நிறையவே பார்க்க முடியும். சரி, வார் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் எப்படி இவ்வளோ நல்ல ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் பண்ணார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ராஜீவ் மேனோனுக்கு அப்பப்போ சில பல நல்ல படங்களும், அதாவது நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிஸும் பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் அந்த மாதிரி படம் பார்த்து தான் ராஜீவ் மேனோனுக்கு சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. ராஜீவ் மேனோனுக்கு 15 வயசு இருக்கும்போது அவங்க சென்னையில் செட்டில் ஆகுறாங்க. அண்ட் சென்னையில் தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அண்ட் இங்கே இருக்க போது தான் ராஜீவ் மேனோன் தன்னோட டேலண்ட்ஸ் என்ன, தன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஒன்றொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஒன்றொன்றா பண்ணிகிட்டு இருக்க டைமில் சடனாக அவரோட அப்பா இறந்து போகிறாரு. அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே, அவங்க அம்மா எல்லாருமே, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வேலையை எடுத்துக்கோ, ஒரு நேவி ஆஃபீஸராக போயிடு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அப்போ ராஜீவ் மேனோன், இல்லை எனக்கு அந்த வேலை வேண்டாம், எனக்கு இந்த ரேட் ரேஸ் மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே நான் போக விரும்பலை, என்னோடய லைஃபு, எனக்கு பிடிச்ச வேலை, இதெல்லாமே நான் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், என்னோடய லைஃப்பை நான் பிடிச்சி வாழணும் அப்படின்ற மாதிரி ராஜீவ் மேனோன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கேமரா மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அப்போ அவரோட நெய்பராக இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இவருக்கு கேமரா மேலே இருக்க அந்த ஆசையை பார்த்துட்டு ராஜீவ் மேனோனுக்கு ஒரு கேமரா ஒன்று கிஃப்ட் பண்ணுறாரு. இந்த கேமராவை தான் அவர் லைஃப்லேயே ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய நேரம் அந்த கேமரா கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே ஒரு சின்னதாக ஸ்பார்க்னு வருது. மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். சத்யஜித் ரே, பாலு மகேந்திரா, மகேந்திரன் போன்ற நிறைய டேரக்டர்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ராஜீவ் மேனோன் இண்டஸ்ட்ரியில் அவரோட கரியரை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக தான் பண்ண ஆரம்பிக்கிறார். அண்ட் அங்கேருந்து நிறைய கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ண கற்றுக்கிட்டு தன்னோட டேரக்டராக அவர் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போது அப்படி ஒரு கமர்ஷியல்ஸ் பண்ணும்போது மியூசிக் கம்போசர் ஏஆர் ரஹ்மானை மீட் பண்ணுறாரு. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படுது. ராஜீவ் மேனோன் அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ராஜெக்ட் சைத்தன்யா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கிது. என்ன தான் ஒரு சினிமோட்டோகிராஃபராக பண்ணாலும் கமர்ஷியல்ஸ் பண்ணும்போது அவருக்கு கிடச்ச அந்த சந்தோஷம் சினிமா பண்ணும்போது அவருக்கு கிடைக்கல. அதனால் எப்படா இந்த படம் முடியும்னு பார்த்துட்டு இந்த படம் முடிஞ்சுனா மறுபடியும் கமர்ஷியல்ஸுக்கே ஓடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜீவ் மேனோன் சில படங்கள் எல்லாமே சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்போ தான் அவருக்கு டேரக்டர் மணிரத்னம் சார்கிட்டருந்து அவரோட ரோஜா படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கால் ஒன்று வருது. ஆனால் ராஜீவ் மேனோன் வந்து ரொம்ப ஹம்பிளாக, இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அவரும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மணிரத்னம் சார்கிட்ட இன்னொரு கால் வருது. ஆனால் இந்த டைம் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. அண்ட் இந்த படம் தான் ராஜீவ் மேனோனோட கெரியர்லேயே ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட். தி ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் வந்து அவங்களோட 50th year ஆனிவர்சரிக்கு ஸ்பெஷலாக எதனா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு படம் ஒன்று பண்ணலாம், அந்த படத்தில் வந்து லீட் ரோல் வந்து பிரபுதேவா பண்ண போகிறாரு, அண்ட் அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ண போகிறாரு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு புதுமையான ஒரு டேரக்டர், புதுசாக யாராச்சும் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு நம்ம ராஜீவ் மேனோன் சாரோட பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ராஜீவ் மேனோனையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் எடுத்துக்கிச்சு நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து ராஜீவ் மேனோனை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு படம் பண்ண வைக்கிறதுக்காக. அண்ட் அந்த படம் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மின்சார கனவு. மின்சார கனவு படம் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு ஹிட் ஒன்று கொடுக்குது. ஸோ அவரோட மேடன் வெஞ்சர் வந்து ஒரு பயங்கர சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஜேன் ஆஸ்டனோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்ற நோவில் படமாக பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அந்த படம் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கண்டு கொண்டேன் படம். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த 2 சிஸ்டரோட கேரக்டர்ஸ் வந்து இவர் வந்து அவரோட சொந்த பிரதர்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டு கொண்டேன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜீவ் மேனோன் வந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு, நிறைய படங்கள் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதியில் ஸ்டாப் ஆகுது. சரி, வேறு வழி இல்லாமல் மறுபடியும் சினிமோட்டோகிராஃபிக்குள்ளேயே போய் குரு, கடல் இந்த மாதிரியான படங்கள்லாம் மணிரத்னம் சார் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் 18 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட 3வது படம் ஜிவி பிரகாஷை லீட் ரோலில் வச்சு சர்வம் தாளமயம் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அந்த ஒரு படம் பயங்கரமான ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையுது. ஒரு ஃபிலிம் பூராவுமே மியூசிக் மட்டுமே மையமாக வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த படத்தில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். இசை அப்படின்னு வரும்போது அந்த ஒரு குரு சிஷ்யன் பாண்ட் அதை பற்றி பேசியிருப்பார். அண்ட் அந்த இசையில் ஒரு நல்ல ஞானம் இருக்கிற ஒருத்தர் அண்ட் ஒரு கேர் ஃப்ரீ யூத், இவங்க ரெண்டு பேரும் எதனால் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் ஒரு மையமாக இருக்கும். அண்ட் ராஜீவ் மேனோனோட இப்போ ரீசன்ட் மோஸ்ட் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புத்தம் புது காலை அப்படின்ற ஆந்தாலஜியில் ரீயூனியன் அப்படின்ற செக்மெண்ட் பண்ணியிருப்பார். ராஜீவ் மேனனோட எல்லா ஒர்க்குலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எசன்ஸ் ஆஃப் கேரளா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எதனால் அப்படின்னா ராஜீவ் மேனன் வந்துட்டு யூஸ்வலாக மலையாளத்தில் தான் ஸ்கிரிப்ட் எழுதி வரும். மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து ரைட்டர் சுஜாதாக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களாம். ராஜீவ் மேனனுக்கு நிறைய மலையாள படங்களும் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு மதியில் நல்ல ஒரு ரீச் இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து தமிழ் படமே பண்ணிகிட்டு இருக்காரு. ராஜீவ் மேனனோட படத்தில் அந்த ஒரு கேரளா ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அவர் பண்ணக்கூடிய படங்கள் விஷுவலி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அது வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸோட ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். கௌதம் மேனோன், மணிரத்னம் இவங்களோட ஒர்க்கெலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அவங்களோட வரிசையிலே அந்த யூனிக்னஸ் அடுத்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராஜீவ் மேனோன் அப்படின்ற ஒரு டேரக்டரை சொல்லலாம். அண்ட் வி டேக் மச் ப்ரிவிலேஜ் டு விஷ் ஹிம் எ வெரி ஹாப்பி பர்த்டே.